மூணாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லும் வகையில் கேரளா கவர்மெண்டால் மூணார் பஸ் டிப்போர்ட்டில் மக்களுக்காக மிக குறைந்த வாடகையில் கம்ஃபர்ட் குறையாமல் அமைச்சிருக்கும் இந்த பஸ் டே மற்றும் தன்னம்பிக்கையும் உழைப்பையும் முதன்மையாக வச்சு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் பெண்களால் தொடங்கப்பட்ட பிங்க் கஃபே பற்றி தான் நம்ம எட்டர்னல் சர்ச்சின் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நம்ம எட்டர்னல் சர்ச் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு சின்ன காணலில் என்னோட க்ளோஸ் ரிலேஷன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்த சுற்றியும் பெருசாக வீடுகள் இல்லை, ரொம்பவே பெரிய சோலைகள்னே சொல்லலாம். காட்டு பகுதிக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால யானைகள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்குமாம். வெளியே போயிட்டு வரவங்க எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அது நம்ம மனசை கவரும் விதத்தில் பசுமைக்கு பஞ்சமே இல்லாமல் இயற்கை அழகை அள்ளி கொடுத்துருக்குனே சொல்லணும். என்னை ரொம்ப பயப்படுத்தின ஒரே விஷயம் அட்டைப்பூச்சி தான். மழை காலத்தில் எங்கே இருந்து எப்படி நம்ம உடம்புல ஒட்டி ரத்தத்தை குடிக்கும்னே சொல்ல முடியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய விஷயம். சின்னக்கானல்லேருந்து மூணார் டவுன் 20 கிலோமீட்டர், அங்கே தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். பைக்கில் தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் மலையில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தான். சில்லுன்னு அந்த காற்று, பிரம்மாண்டமான மலைகளுக்கு நடுவில் மனசில் எதை பற்றியும் யோசிக்காமல் ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். கேப் ரோடை தாண்டி போன உடனே நிறைய வண்டிகள் நிற்கிறத பார்க்கலாம். அது ஒரு நல்ல டீ பிளான்டேஷன் வியூ பாயிண்ட். அப்படி ஒரு காட்சியை படம் பிடிக்காமல் எப்படி போகிறது? அதனால் கொஞ்ச நேரம் அங்கே ஷூட் பண்ணேன். அந்த வழியாக போகிற டூரிஸ்ட் எல்லாருமே அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு வசீகரமான இடம். அங்கேருந்து கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே நான் மூணார் டவுன் வந்து சேர்ந்துட்டேன். முதிரப்புழா, நல்ல தண்ணி, குண்டலே அப்படின்னு மூணு ஆறுகள் வந்து சேர்ற இடம் தான் மூணார். அப்படித்தான் இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. டவுன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பகல் நேரத்தில் ரொம்பவே பரபரப்பாக தான் இருந்துச்சு. மூணார் வந்து சேர்றதுக்கு மூணு வழி இருக்குது. கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை வழியாகவும் வரலாம், தேனி, போடி வழியாகவும் வரலாம், அப்படி இல்லைன்னா அடிமாலி வழியாகவும் வரலாம். நான் மூணார் டவுன் வந்ததுக்கான ரீசன் இந்த பஸ் டிப்போவை பார்க்கறதுக்கு தான். பஸ் டிப்போனா என்ன? பஸ் வந்து போகும், ரிப்பேர் வேலை நடக்கும், பஸ் நிப்பாட்டும் இடம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் கேரளா கவர்மெண்ட் டிராவலர்ஸ் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக ரொம்பவே குறைந்த வாடகையில் தினசரி தங்க ஒரு பஸ் ஸ்டேவை உருவாக்கி வச்சுருக்காங்க. பஸ்ஸே ஒரு டாம் மாதிரி ஆக்கியிருக்காங்க, ஃபுல்லாக ஏசி வேற, செம்ம கான்செப்ட். இது எனக்கு புதுசாக நல்ல ஐடியான்னு தோணுச்சு. இந்த பஸ் ஸ்டே ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன், எல்லா பெட்டுக்கும் ஸ்க்ரீன், காமன் சார்ஜிங் பாயிண்ட்ஸ், குளியல் அறையும் இருக்குது. டெய்லியும் இதை தவறாமல் க்ளீன் பண்ணுறாங்க, சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஃபேமிலியாக, குரூப்பாக ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தனி பஸ், சோலோ டிராவலர்ஸ்க்கு தனி இடம்னு பிரித்து வச்சுருக்காங்க. பதினாறு பெட்டு இருக்குது. இதனோட வாடகை 100-300 ரூபாய் தான். நான் இங்கே ரெண்டு விதமான பஸ் ஸ்டேவை பார்த்தேன், ரெண்டுமே அசத்தலாக இருந்துச்சு. பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து
மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். பாரதி சொன்னதுக்கேற்ப தன்னம்பிக்கையும் உழைப்பையும் முதன்மையாக வச்சு தன்மானமும் சொந்த காலில் நிற்கிறது எவ்வளோ முக்கியம்னு உணர்த்தும் வகையில் கேரளா கவர்மெண்ட்டோட உதவியோட பெண்களின் முயற்சியில் நிறுவப்பட்டது தான் இந்த பிங்க் கஃபே. இப்போ இங்கே இருக்கிறது எஸ்தர், ரதி இவங்க தான் இந்த கஃபேவை நடத்திட்டு வராங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட்டை கிளீனாக சமைச்சு கொடுத்துட்டு வராங்க. இங்கே எல்லா விதமான கஸ்டமர்ஸ் வர்றதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே இருக்கிற எல்லாரும் தமிழ் மலையாளம் ரெண்டுமே சரளமாக பேசுவாங்க. மொழி இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்காது. வந்தோம் சாப்பிட்டோம் போனோம்னு இருக்காது. அவங்க உபசரிப்பும் கண்டிப்பாக மனநிறைவே கொடுத்துச்சு. ஏன்னா நானும் இங்கே தான் லஞ்ச் சாப்பிட்டேன். ஒரு அருமையான மீன் வறுவலோட கேரளா ஸ்டைலில் மீல் சாப்பிட்டேன். வீட்டு சாப்பாடு மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. இந்த பிங்க் கஃபே கேரளாவில் 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். இந்த பகுதி கண்டிப்பாக ஒரு நல்ல அனுபவத்தை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ப் அண்ட் டென்ட் ஸ்டே பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஃபன் அண்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவு தரும் நண்பர்களுக்கு நன்றி. புது வியூவர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.